தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. பேங்க் ஜாப் 1990s இப்போ வரைக்குமே ரொம்ப கிரேஸ் அதிகமாக இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பேங்க் ஜாப் கிராக் பண்ணுறதுக்காக கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து பேட்டர்ன்ஸில் நிறைய மாற்றிட்டாங்க. ஐபிபிஎஸ்ல 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் இந்த பேங்க் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறாங்க, வேலைக்கு சேர்றாங்க. நிறைய பேர் வந்து கிளியர் பண்ண முடியாமல் இருக்காங்க, ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து பேங்க் ப்ரைவேட்டைஸ் ஆகிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோ இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன் பேங்க் ப்ரைவேட்டைஸ் ஆகிறத பற்றி. அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இப்போ இப்படிலாம் ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்களே, இனிமேலும் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறது கரெக்டாக, இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்த்தா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி இப்போ அதுதான். ஸ்டூடெண்ட் லெவலில் இல்லை பேங்க் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க லெவலில் இருக்கிற க்வெஸ்சன் வந்து இதுதான். ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்களே, பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் பேங்க் ஜாபில் இருக்கிற நுவான்சஸ், ப்ரோஸ் கான்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு பேராமீட்டர் வைஸ் கம்பேரிசன் பண்ணலாம், இப்போ எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இது வந்து பயாஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. நான் வந்து நீங்கள் பேங்க் ஜாபுக்கு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், பேங்க் ஜாபுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்ன இருக்கோ அது அப்படி சொல்லிவிடுவேன். டிசிஷன் உங்களோடது. இதை சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோவே ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இன்கம். இன்கம் லெவல், இன்கம் ஸ்டெபிலிட்டி ரெண்டு இருக்குது. ஜாப் செக்யூரிட்டியை விட எனக்கு இன்கம் பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா ஜாப் செக்யூரிட்டி கூட பார்த்துக்கலாம், இன்றைக்கி வாழணும்னா மாதம் மாதம் சம்பளம் வரணும்ல. ஸோ இன்கம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து சூப்பர் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு வேலை செய்கிறீங்களோ செய்யலையோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. என்ன நடக்குதோ நடக்கலையோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் மினிமம் இன்கம் வந்து எவ்ரி மந்த் வந்து ப்ராமிஸ்ட். ஸோ அதில் யாரும் கை வைக்க முடியாது, அதுக்கு எதுவும் பிரச்சனை வராது. பட் இன்கம் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான். இப்போது பேங்க்கையும் ப்ரைவேட் செக்டரையும் கம்பேர் பண்ணுறதுக்கு பதில் பேங்க்கையும் மற்ற கவர்மெண்ட் ஜாப்ஸையுமே கம்பேர் பண்ணாங்கன்னா, ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஒரு ரயில்வே போர்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டேரக்டர் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல செலக்ட் ஆனவங்களாக இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் எழுதி போனவங்களாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தாலுமே வந்து பேங்க் ஜாப், பேங்க் இன்கம் ரேட் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் விட கொஞ்சம் கம்மி தான் இன்றைக்கி. பட் பைபார்ட்டைட் செட்டில்மெண்ட்டில் வந்து அதை கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பைபார்ட்டைட் செட்டில்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஸோ பேங்க் இன்கம் வந்து ரீவிசிட் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது எல்லாமே பைபார்ட்டைட் செட்டில்மெண்ட்டில் தான் நடக்கும். ஸோ இந்த பைபார்ட்டைட் செட்டில்மெண்ட்டில் ஒவ்வொரு தடவை ரிவைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணினாலும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு இல்லை. ஸோ இன்கம் லெவல் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, பட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இது ப்ரெசன்ட் கண்டிஷன். ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்கம் லெவல், அதாவது ப்ரைவேட்டைஸ் ஆனதுக்கப்புறம் இன்கம் லெவல் வந்து அதிகமாகும் கண்டிப்பாக. ஏன்னா ப்ரைவேட் பேங்க்ஸோடைய பே ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பேங்க்ஸோடைய பே ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ இன்கம் வந்து நார்மலைஸ் ஆகும். மார்க்கெட் கரெக்ஷன் ஒன்று இருக்குது, அது பண்ணுவாங்க. இன்கம் வந்து இப்போ இருக்கிறத விட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டெபிலிட்டி இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸாக இருக்கும் போதே பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு அப்படிங்கிறது யாரோட பெர்ஃபார்மன்ஸ்னால் பேங்க்கோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வரைக்கும் எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பேங்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் லிங்க் பண்ணி ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ சேலரி ஸ்ட்ரக்சரை மாற்றலை, பட் அடிஷ்னல் இன்சென்டிவ், ஒரு பேங்க் வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் இருந்தால் இவ்வளோ வரைக்கும் இன்சென்டிவ் கொடுக்கலாம், இத்தனை நாள் சம்பளம் இன்சென்டிவாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது பேங்க் பெர்ஃபார்மன்ஸை லிங்க் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ப்ரைவேட்டைஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸையும் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள் வந்து ஐடி கம்பெனிஸ் தான். ஸோ ஐடி கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், எம்ப்ளாயி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நார்மலைஸ் பண்ண பே தான் இனிமேல் கிடைக்க போகுது. பட் பே லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஸ்டெபிலிட்டி கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஜாப் செக்யூரிட்டி. எந்த கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலுமே ஜாப் செக்யூரிட்டி வந்து 100% கேரண்டீடு. இப்போது நிறைய பேங்க்ஸ் வந்து மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில், அப்போ கூட யாரையும் வேலையை விட்டு தூக்கலை. ஒரு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் மாதிரி ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கவங்க கொடுத்தாங்க. பட் அதுவுமே ப்ரோ எம்ப்ளாயியாக தான் கொடுத்தாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்கிற மாதிரி கோல்டன் ஹேண்ட் ஷேக் அந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கணும், நீங்கள் ரிட்டையர் ஆகி போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஜாப் செக்யூரிட்டி இந்த சென்ஸ் இப்போ வரைக்கும் ரொம்ப ரோபஸ்ட்டாக இருக்குது பேங்க் ஜாப்ஸில். சரி, இது ஃப்யூச்சரில் எப்படி ஆகும் அப்படின்னா
எல்லா எம்ப்ளாயும் வேலை விட்டு தூக்கிடுவாங்களா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம பேங்கிங் மாடல் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், எவ்வளோதான் டிஜிட்டல் எக்கானமி இருந்தாலும் இன்றைக்கும் பேங்க்குக்கு போக வேண்டிய தேவை அதிகமாக இருக்குது. ஸோ கஸ்டமர் பேங்க்குக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்கள சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ் வேணும். ஃப்ரண்ட்லைன் கிளர்க்கும் வேணும், பேக்லைன் ஆஃபீஸர்ஸும் வேணும். பட் இவ்வளவு தூரம் இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மெஷர் வரும்போது பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா தூக்கலாம். ஓகே, ஜாப் செக்யூரிட்டி குவெஷ்சனபிள். இன்னொன்று டெக்னாலஜி. இப்போது ஒரு ஹெச்டிஎஃப்சியையோ ஐசிஐசிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வந்து எஸ்பிஐக்கு ஈக்குவலாக பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, ஆனால் எஸ்பிஐக்கு ஈக்குவலாக பிரான்ச்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே டோட்டலாக டிஜிட்டல் தான். ஓகே, இந்த ஹை க்ரீம் சேலரி வாங்குற எல்லாரையும் வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஆக்சஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ டிஜிட்டலி ட்ரிவன் பிஸ்னஸ். ஸோ டெக்னாலஜி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் ப்ரைவேட்டைசேஷன் வரும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஜாப் செக்யூரிட்டி இஸ் அ பிக் குவஸ்டின். இப்போ கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டைசேஷன் அஜெண்டாவில் வந்து ஜாப் செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க, பட் ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதை பற்றின சரியான ஃபார்மல் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் ஃபுல்லாக வரல, எம்ப்ளாயியோட ஜாப் செக்யூரிட்டி எப்படி இருக்குங்க போகிறதுங்கிறத பொறுத்து. பட் அவங்க வந்து ஃபஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு தான் வந்து நாங்கள் ஜாப் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இட் இஸ் அண்டர் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் செப்பரேட் பேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஜாப் செக்யூரிட்டி இஸ் ஆல்வேஸ் அட் ஸ்டேக். ஸோ அடுத்து ஜாப் நேச்சர். இந்த நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி மாறும் அப்படின்னா, ப்ரெசென்ட்டாக எப்படி இருக்குன்னா ரொம்ப மண்டேன் ஜாப் தான். நீங்கள் பிரான்ச்சில் இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு 10-4 கஸ்டமர்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பரான்னு இருக்கும் பிரான்ச்சில் இருக்கவங்களுக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் இருந்தாலும் ஒரு மாதிரி மண்டேன் ஒர்க் தான் இருக்கும், ரொம்ப டைனமிக் ஒர்க் இருக்காது. இதே ப்ரைவேட்டைஸ் ஆனால் ரொம்ப டைனமிக்காக ஒர்க் இருக்கலாம், ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம டே டு டே ஜாபில், பட் ப்ரைவேட்டைஸ் ஆகும்பொழுது ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க கொடுக்குற டார்கெட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணும், அவங்க கொடுக்குற ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அவங்க இன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க, நாளைக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ டைனமிக் ஒர்க் கல்ச்சர் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆகும்பொழுது பேங்க்லன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ராஃபிட் ஃபஸ்ட் அப்படின்னு போகும்பொழுது எம்ப்ளாயி கேர் வந்து செகண்ட் சீட்டுக்கு தான் போகும், பட் வேறு வழி கிடையாது. பேங்க்கை ரன் பண்ணணும்னா ப்ராஃபிட் வரணும், ப்ராஃபிட் வரலன்னா பேங்க் இழுத்து மூட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன ஜாப் செக்யூரிட்டி போகக்கூடாதுன்னா ஜாப் நேச்சர் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆகும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகியே தீரும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா ரிஸ்க். ரொம்ப லெஸ் நோன் டாபிக் பேங்கர்ஸ் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான். அட் ப்ரெசண்ட் வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம். எல்லா பேங்கர்ஸும் புலம்புறது என்னென்னா எங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் இல்லை, ரெமுனரேஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெமுனரேஷன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மேனேஜர் வந்து ஒரு லோன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த லோனுடைய ஃப்யூச்சருக்கு அவர் தான் பொறுப்பு. அந்த லோன் வந்து ஃப்யூச்சரில் என்பி ஆகிடுச்சு, வாராக்கடன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் அந்த மேனேஜர் தான், யார் லோன் கொடுத்தாங்களோ அவங்கள தான் பிடிப்பாங்க. ஸோ ஓவரால் ரிலேட்டட், ஓகே இப்போ யாரெல்லாம் அதில் சைன் பண்ணியிருக்காங்க அந்த பேப்பரில், யாரெல்லாம் அதை அசஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள யாரும் தான் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லோன், ஒரு லோன் நம்ம ஒரு 35 வருஷம் ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லோன் அதில் பேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 35 வருஷம் சர்வீஸே வந்து பெரிய க்வெஸ்சன் மார்க் ஆகிடும். ஸோ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் நிறைய ஃப்ராடெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேப்பர்லலாம் வருது, இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு. அதில் வந்து நிஜமாகவே ஃப்ராடு பண்ணது அப்படின்னு பார்த்தா ஒரு 50% கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சிஸ்டமில் சிக்கிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா அந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்களோ, யாரெல்லாம் அசஸ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அந்த கமிட்டியில் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் வந்து இப்போ பேங்க் ஜாபில் ரொம்ப அதிகம் அட் ப்ரெசண்ட். ஸோ இதுக்கு பயந்து யாரும் வந்து லோன் கொடுக்கறதில்ல. லோன் நிறைய கொடுக்காதனால உங்களுக்கு வந்து பேங்க்ஸ் எல்லாம் போராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சைக்கிளில் ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டாக அந்த ரிஸ்க் தான். பட் ப்ரைவேட் பேங்க்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனி டீம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒருத்தர் பர்சனல் லோனுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னா அவர் ஒரு டீம், அவர் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை வாங்கி அடுத்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவார், லாகின் அப்படின்னு பண்ணி அடுத்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவார். ப்ராசஸிங் தனி டீம், ஓகே டிஸ்பர்ஸ்மெண்ட் தனி டீம், மானிட்டரிங் ஆஃப் தி அக்கௌண்ட் தனி டீம், அக்கௌண்ட் பேட் ஆகிடுச்சா அதை ஃபாலோ பண்ணி ரெக்கவர் பண்ணுறதுக்கு தனி டீம், லீகல் தனி. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருப்பாங்க. இப்போ இந்த எந்த ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயுமே ஒரு பிரான்ச்சுக்குள்ளே போய் என் அக்கௌண்ட் இந்த பிரான்ச்சில் தான் இருக்குது, அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படிலாம் எதுவுமே நீங்கள் கேட்க முடியாது. எல்லாமே வந்து ப்ராசஸ் தான் சார், நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள், இமெயில் போடுங்க, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரிஸ்ப்ளை அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய ஒரு பிரான்ச்சுக்குள்ளே போய் இது என்னோடய பிரான்ச் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே சொந்தம் கொண்டாட முடியாது ப்ரைவேட்டில். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா அவங்க வந்து லேட் டவுன் ப்ரொசீஜர் இருக்கும், அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்க லோன் கொடுக்குறாங்க, அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால அவங்க லோன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள்.
ஒரு ஒன் மேன் டிசிஷன்லாம் கிடையாது. நீங்கள் பர்சனலாக போய் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. ஸோ அப்படி செய்யும்பொழுது ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதனால தான் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து கிரெடிட் ஆஃப் டேக் ரொம்ப அதிகமாக இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்கால் அவங்களோட மேட்ச் பண்ணவே முடியல. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வீழ்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கிரெடிட் கொடுக்க முடியாத ஒரு நிலை தான். ஸோ இங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்குது, அங்கே ரிஸ்க் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாமே ப்ரைவேட்டைஸ் ஆகிற பட்சத்தில் வந்து ரிஸ்க் வந்து நார்மலைஸ் ஆகும். ஸ்டில் ஆப்ரேஷனல் ரிஸ்க் இருக்குது தான், ஏன்னா கேஷ் நிறைய உள்ளே வச்சுருக்கோம். எவனா வந்து எல்லாத்தையும் உடச்சி திருடிட்டு போயிட்டான்னா அங்கே இருந்தவங்க தான் ரெஸ்பான்சிபிள். பட் அந்த மாதிரி ரிஸ்க்கை தவிர கிரெடிட் ரிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த ரிஸ்க் வந்து கண்டிப்பாக குறையும் என்று ப்ரைவேட்டைஸ் ஆகும்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்திருப்பாங்க, உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருப்பாங்க. இந்த பேங்க் ஆஃபீஸராக இருந்தால், பேங்க் கிளர்க்காக இருந்தாலும் சரி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. கிளர்க்காக இருந்தால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஆஃபீஸராக இருந்தால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ரூலு. பட் எப்போ வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரான்ச்சுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் இருப்பார், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பார். நிறைய பேர் புலம்புறது என்னென்னா, நான் லோன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒரு மேனேஜர் இருந்தார் சார், ஆனால் லோன் இப்போது சாங்ஷன் ஆகிற போது இன்னொரு மேனேஜர் வந்துட்டார் சார், அவருக்கு நான் சொல்கிற எதுவுமே புரிய மாட்டேங்க சார், வடக்கு இருந்து வந்திருக்கார் சார், தெற்கு இருந்து வந்திருக்கார் சார், ஒரே பிரச்சனை. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இன்எவிட்டபிள். இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் இருக்குது, அது வந்து ரிஸ்க் ப்ரொசீஜர் அது. ஸோ ஒரு ஆளை வந்து இவ்வளோ குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே ஒரு சீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த ப்ரொசீஜர். அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் கூட. ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேரால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்வே பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், ஒன்று அவங்க மட்டும் தனியாக போய் கஷ்டப்படணும், இல்லை குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படணும், கஷ்டங்கிறது கண்டிப்பாக இருக்குது தான். பட் ப்ரைவேட் பேங்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தொந்தரவுலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட மாடலே டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஒரு ஆளுடைய டிசிஷனே கிடையாது ஒரு லோன் கொடுக்குறதுங்கிறது. ஏன்னா லோன் தான் பேங்க்கில் முக்கியம் இல்லையா. லோன் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதா நல்லா பெர்ஃபார்ம் ஆகலையா அப்படிங்கிறத பொறுத்தான் பேங்க்கோட ப்ராஃபிட் இப்போ எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஆள் டிசிஷன் இல்லை அப்படிங்கும்பொழுது ட்ரான்ஸ்ஃபர்ஸுடைய தீவிரம் வீரியம் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி ஒரு மோசமான ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். பட் அது வந்து அக்செப்டபிள் லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டைசேஷன் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்த பாயிண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். மோர் ஓவர் சேம், ஏன்னா வந்து இப்போவுமே எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, குவாசி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் பென்ஷனெல்லாம் கிடையாது, என்பிஎஸ் தான், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் தான். ஸோ ப்ரைவேட்டைஸ் ஆனாலும் அது கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். ப்ரைவேட்டைஸ் ஆகிறதுக்கும் பப்ளிக் ஆகிறதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. 2008 வந்து என்பிஎஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நத்திங் மச் சேஞ்சஸ். இப்போ கஸ்டமருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கஸ்டமருடைய சர்வீஸ் கண்டிப்பாக மேம்படும், சர்வீஸ் ரேட் டேர்ன் அரவுண்ட் டைம் குறையும், சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா யூ வில் பி ஃபோர்ஸ்டு, பேங்கர்ஸ் வில் பி ஃபோர்ஸ்டு டு ரெஸ்பாண்ட் டு கஸ்டமர் ஆன் டைம். ஸோ வேறு வழியே கிடையாது, அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ நோ மோர் வாக்குவாதங்கள், இதை பண்ணு, இது வேணுமா இதை பண்ணு, இமெயில் அனுப்பு, ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணு. கண்டிப்பாக எல்லாத்தையும் ரெக்வஸ்ட்டில் ரைஸ் பண்ணி தான் அவங்க வந்து அப்ளைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து யார்ட்டையும் இப்போ சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கஸ்டமருக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஸோ டவுன் சைட் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. அவங்க வைக்கிறதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அவங்க வைக்கிறதான் சார்ஜு, அவங்க வைக்கிறதான் பெனால்ட்டி, அவங்க சொல்கிறதான் ரூலு, அவங்க பண்ணுறதான் ரெக்கவரி, எல்லாமே அப்படி தான். பட் கவர்மெண்ட் ஒரு லெவலுக்காவது உள்ளே வந்து எம்ப்ளாயி வெல்ஃபேரையும் கஸ்டமர் வெல்ஃபேரையும் காக்கும் என்று இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. பட் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, எப்போ வேணால் எது வேணால் நடக்கும் இந்தியாவில். அது ஒரு ஆஃப்லேட் ஒரு 2 வருஷமாக வந்து பயங்கரம் சூப்பர். ஸோ கஸ்டமர் பெனிஃபிட்டும் இருக்குது, கஸ்டமருக்கு பாதகமும் இருக்குது. ஏற்கனவே நிறைய வீடியோவில் இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேங்க்குடைய தற்போதைய நிலை. ப்ரைவேட்டைஸ் ஆகும்போது ஃப்யூச்சர் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதுன்னு ஊகம். இது வந்து உண்மை இப்படி தான் நடக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது, என்னால் மட்டும் கிடையாது. ஸோ இப்படி தான் இருக்கும். இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன், இப்படி தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பேங்க் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நம்புகிறேன். இல்லை உங்கள் வீட்டில் யாராவது பேங்க் ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்த பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது ஒன்று தான் எங்களோட ஒரே என்கரேஜ்மெண்ட். ஒவ்வொரு தடவையும் கைகூப்பி சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி என்னுடைய யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.